ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு விவாகம் அதில் மாலை மாற்றல் ஊஞ்சல் திருஷ்டி கழித்தல் எல்லாம் மகிழ்ச்சியாக நடந்து மணமக்கள் மேடையில் வந்து உட்கார்ந்தார்கள் அப்போதுதான் யாரும் எதிர்பார்க்காத அந்த விஷயம் நடந்தது மணப்பெண் ஃபிட்ஸ் வந்து மயக்கம் போட்டு விழுந்துவிட்டாள் இரண்டு குடும்பத்தினரும் பத்து பன்னிரண்டு நாட்களுக்கு முன் ஒன்றாக வந்து பெரியவாளிடம் கல்யாண பத்திரிகை சமர்ப்பித்து அனுகிரகம் பெற்று சென்றிருந்தார்கள் அப்படியும் இப்படி ஓர் இடி கல்யாணம் நடக்குமா நடக்காதா நடத்தலாமா கூடாதா ஃபிட்ஸ் உள்ள பெண்ணை ஏமாந்தவன் தலையில் கட்டிவிட பார்க்கிறார்களா ஈஸ்வரா இது என்ன சோதனை விவாக சடங்குகளை நடத்தி வைத்து கொண்டிருந்த வைதிகருக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது இங்கே பாருங்கோ லக்னத்துக்கு நிறைய நேரம் இருக்கு எனக்கு என்ன தோன்றுறதுன்னா பெரியவாளுக்கு இந்த சமாச்சாரத்தை தெரியப்படுத்துங்கோ அவ உத்தரவுப்படி நடந்துப்போம்னு சொன்னார் அடுத்த நிமிடம் ஸ்ரீமடம் மேனேஜருக்கு தொலைபேசியில் எல்லா விஷயத்தையும் சொன்னான் பெரியவா கொஞ்ச நேரம் சிந்தனையில் இருந்துட்டு பெண் வீட்டார்களுக்கு குலதெய்வம் ஒரு மகமாயி அந்த தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு வேப்பலை கொத்த பொண்ணோட தலையில் சொருகணும் அநேகமாக சரியாயிடும் அதன்படி வேப்பில கொத்த பெண் அருகே கொண்டு சென்ற உடனேயே அவள் மயக்கம் தெளிந்து தானாகவே எழுந்து உட்கார்ந்தாள் ஆனவுடன் காஞ்சிபுரம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டா தம்பதிகள் பெரியவா அனுகிரகத்தால் கல்யாணம் நல்லபடியாக நடந்ததுன்னு பொண்ணோட தகப்பனார் சொன்னார் மகமாரி அனுகிரகத்தால்னு சொல்லுங்கோ பெரியவா சொன்னார் அப்படின்னு இழுத்தார் பொண்ணோட தகப்பனார் ஃபிட்டுன்னு சொல்லுங்கோ சமத்காரமாக சொன்னார்கள் பெரியவா ஃபிட்ஸ் வந்தது தெய்வ குத்தம் ஃபிட் வந்தது பெரியவா அனுகிரகம் எல்லாரோட க்ஷேமத்திற்காகவும் வாழ்ந்த அந்த தெய்வத்தின் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமுகோட்டி சங்கர